ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கோதுமை மாவுலேயே இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இது. நம்ம ஹோட்டல்லலாம் போனோம்னா மைதா மாவில் கோதுமை மாவில் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி விற்பாங்க. அதே நம்ம இன்றைக்கி தந்தூரி அடுப்பு இல்லாமல் வீட்டில் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. 1/2 கப் பார்த்திங்கன்னா மைதா ஆட் பண்ணி மைதாவே வச்சு சேர்த்தோம்னா அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால் நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுடைய நான் பர்ஃபெக்டாக வருங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுறதாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், இல்லாத பண்ணுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் தாங்க நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்மளுடைய மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி இப்போ மாவு பிசைக்க போகிறோம். தண்ணி சேர்க்காம இப்போ இந்த மாவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தயிர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. சாஃப்டாக கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நம்ம மாவை சாஃப்டாக நம்ம பிசைஞ்சுக்கலாம். தயிர் சேர்த்து பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க. நம்ம செய்து முடிச்சுட்டு பிறகு ஆறிட்டு பிறகு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குங்க. எவ்வளோ நம்மளுடைய மாவு சாஃப்டாக இருக்கோ நம்மளுடைய நான் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாஃப்டாக இதை நம்ம பிசைஞ்சுக்கலாம். தயிர்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சதுனால நம்மளுடைய மாவு நல்லா இருக்குங்க சாஃப்டாக. இப்போ 1/2 கப் அளவு தாங்க எனக்கு தேவைப்பட்டுச்சு தயிர். இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி கை வச்சா சாஃப்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய நான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம இதை தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாங்க, ரொம்ப திக்காகவும் வேணாம், மீடியமாக தேய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தேய்ச்சிக்கலாங்க. ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நான்ஸ்டிக்கில் நீங்கள் போடாதீங்க, இந்த மாதிரி அயன் கல்லில் போட்டிங்கன்னா தாங்க ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் பபுள்ஸ் நல்லா மேலே வருது. இப்போ இந்த பபுள்ஸ் ரொம்ப வர உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம்
சின்னதாகவும் நம்ம குத்தி விட்டோம்னா அது அமைகி போயிடும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடுறேன். இதே மாதிரி 5 செகண்ட் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாங்க. கையை கொஞ்சம் சுற்றி நம்ம வேக வச்சு